ஹாய், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நாங்கள் வந்து இந்தியன் ஸ்டோருக்கு வந்து போகிறோம். எட்மாண்டனில் சூப்பர் ஸ்டோரு, அதுக்கப்புறம் ஃப்ரெஸ்கோ, இந்த மாதிரி கடையிலே நம்மளோட இந்தியன் காய்கறிகள் எல்லாமே கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து சூப்பர் ஸ்டோரில் வந்து பார்த்தோம், நம்மளோட காய்கறிகள் எதுவுமே கிடைக்கல. ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்குது, பட் ஆனால் அந்தளவுக்கு நல்லா இல்லை. இங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டப்ப இந்தியன் ஸ்டோரில் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்து சரி இன்றைக்கி போய் இந்தியன் ஸ்டோர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நாங்கள் விசிட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதுக்காண்டி வந்து இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே வந்து கிளைமேட் மாறி மாறி வந்திருக்கு. ஒரு நாளைக்கு நல்ல வெயில் அடிக்குது, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஜில்லுன்னு இருக்குது. ஸோ வந்து இது ஸ்ப்ரிங்குனால அப்படி இப்படி மாறிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்தியன் ஸ்டோர் போயிட்டு அங்கே கடைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். எஸ்கே கிராசர் இந்த கடை பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலிருந்து 1.5 கிலோமீட்டரில் வந்து இருந்துச்சு. எல்லாமே நாங்கள் கூகுள் மேப்பில் வந்து சர்ச் பண்ணி தான் எது பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் இந்த கடைக்கு வந்திருக்கோம். பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் சின்ன கடை மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஐட்டங்கள் வந்து இங்கே இல்லை. நம்ம ஊர் கடலை மிட்டாயி, கல்கோனா, இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பெட்டி கடையில் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நிறைய இருக்குது. சிப்ஸு அந்த மாதிரி தான் இருக்குது. நிறைய ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் வந்து இந்த கடையில் வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இதெல்லாம் வந்து நார்மல் ஸ்டோர்லேயே தான் இருக்கும். நம்ம வந்து ஸ்பெஷலாக என்ன எதிர்பார்ப்போம்னா கொஞ்சம் வித்தியாசமானது எதிர்பார்ப்போம் இந்தியன் ஸ்டோரில். ஸோ குக்கரு அந்த மாதிரி ஐட்டம்லாவே இங்கே இருக்குது பாருங்கள். ஹாக்கின்ஸ் குக்கர் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஊர் ஸ்பைஸ் பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவுமே இருக்குது. 5.5 பெட்டி அது வந்து எல்லாமே கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்குது. அதே மாதிரி பருப்பு வகைகள் எல்லாமே இங்கே கிடைக்குது. நாங்கள் வந்து உளுந்தம்பருப்பு வந்து முழு உளுந்தம்பருப்பு பார்த்துட்ருக்கேன், பட் ஆனால் இங்கே எல்லாமே வந்து ஸ்ப்ளிட்டர்டு உளுந்தம்பருப்பு தான் இருக்குது. விலையும் பாருங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இந்த கடை ஃபுல்லாகவே நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருந்ததுனால எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அதனால் இன்னொரு கடைக்கு வந்து வந்திருக்கோம். இது வந்து ஆசியன் இம்போர்ட்டுன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இது இருக்குது. இங்கே வெளியிலே வந்து சில காய்கறிகள்லாம் வச்சுருக்காங்க. பார்த்தோன்னே கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், சோனா மசூரி அரிசி இதெல்லாமே வச்சுருக்காங்க. தாவத் பிராண்டில் இருக்குது. $19.75 வந்து கொடுக்குறாங்க. மித்த கடையில் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குது. எல்லா கடையிலையுமே இந்த மாதிரியான ஸ்பைசஸ்ஸு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நம்ம ஊர் பருப்பு வகைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. அப்பளம் நார்மல் இந்தியன் ஸ்டோரில் கிடைக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே இருக்குது. நமக்கு வந்து பொட்டுக்கடலை வந்து இந்தியன் ஸ்டோரில் மட்டும் தான் கிடைக்கும், நார்மல் ஸ்டோரில் வந்து கிடைக்காது. இங்கே வந்து ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா கரும்பு வச்சுருக்காங்க பாருங்கள். எப்போவுமே பொங்கலப்போ இருக்கும், இந்த கடையில் எல்லா நாளும் இருக்கும் போல இருக்குது. வாட்டர்மேன் அதெல்லாமே இருக்குது. மேங்கோ வந்து இது நம்ம ஊர் மேங்கோ மாதிரி இருக்குது. சாதாரண கடையில் இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபுல்லாகவே க்ரீன் மேங்கோ தான் கிடைக்கும். இது வந்து நம்ம ஊர் மேங்கோ. ஒரு பாக்ஸாக வாங்கினா $16 போட்டிருக்காங்க, இல்லைனா $1 அந்த மாதிரி இருக்குது. இங்கே நான் அந்த இடத்துல உளுந்தம்பருப்பு வந்து கிடைச்சிருச்சு. ஸோ அது வந்து நாங்கள் எடுத்துக்க போகிறோம். விலை பாருங்கள் கொஞ்சம் வந்து ஓகேவாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் கோகோனட்லாம் இருக்குது பாருங்கள், நம்ம ஊர் ஸ்டைல்லே கிடச்சிருக்கு. அந்த குடுமையோடு இருக்கும்ல அது மாதிரி இருக்குது. காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் முருங்கைக்காய், இந்த லாங் பீன்ஸ் இருக்கும்ல அதெல்லாமே இருக்குது. கோவக்காயும் இருக்குது, நெல்லிக்காய், இந்த மாதிரி நமக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே வாங்கிக்கலாம். விலை மட்டும் என்ன பாருங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். கருவேப்பிலை மெயினாக நமக்கு தேவைப்படும். ஒரு பாக்கெட் பார்த்திங்கன்னா $2 போட்டிருக்காங்க. எட்மாண்டனில் வந்து வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், இங்கே வந்து சும்மா ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க. ஸோ வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து தேவைப்பட்டால் தான் நாங்கள் வாங்கிட்டோம். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறனால நம்ம அடிக்கடி வரலாம், அதனால வந்து தேவைப்படுறப்ப வாங்கிக்கலாம் சொல்லி கொஞ்சமாக வாங்கியாச்சு. அடுத்து வீட்டுக்கு வந்துட்டு எங்களோட பேக்யார்டு பார்த்தீங்கன்னா பயங்கர குப்பையாக இருக்குது. அவங்க சுத்தமாக க்ளீன் பண்ணாமல் தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கார்டனிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு. ஆனால் இங்கே இருக்கிற இதெல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரே ரெண்டு பார்ட்டில் வந்து கார்டனிங் போடலாம், இன்னொன்று ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வெறும் புல்லாக இருக்குது. இப்போ நான் செதுக்கிட்டு இருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்ததுனால செடி க்ளீன் பண்ணி வைக்கலாம். இனிமேல் விதை போட்டு நம்ம வந்து செடி உருவாக்குறது வந்து கஷ்டம், லேட் ஆகிடுச்சு. செடியெலாம் இனிமேல் கடையில் விற்க ஆரம்பிப்பாங்க வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறம்
நிறைய தக்காளி செடிலாம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கலாம்னு சொல்லிட்டு கார்டனிங்கை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியும் பண்ணலான்னு இருக்கேன். இங்கே இருக்கவங்க வந்து வீட்டுக்கு ஒரு பெட் அனிமல் வச்சுருக்காங்க, மோஸ்ட்லி டாக் இருக்கும், ஒரு சில வீட்டில் வந்து பூனை இருக்கும். எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பூனை அலையுது. பட் ஆனால் அந்த வீடு வந்து சும்மா தான் இருக்குது, யாரோட பூனை அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஆனால் மோஸ்ட்லி நிறைய டாக்ஸ் இருக்குது. நம்ம அந்த வீட்டை கிராஸ் பண்ணாலேயே பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் குலைக்கிற மாதிரி குலைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த செடியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் என்ன செடினே தெரியல. ஸோ நான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சுத்தமாக ஒரு 8 வருஷமாக இந்த வீடு யூஸ் பண்ணாதனால பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குப்பை இருக்குது. இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ண போகிறோம்னு தெரியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் செடியெல்லாம் இது பண்ணி இந்த இடத்துல கார்டனிங்காண்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்னும் வந்து இதை நல்லா கொத்தி விடணும், அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சைடு பாருங்கள், ஃபுல்லாக வந்து வெறும் செடி மண்டி கிடக்குது. ஸோ நம்ம ஊர்லெலாம் களை கொத்தி இருக்கனால ஈஸியாக இது பண்ணிடலாம். இதை வந்து வெட்டினாலும் வருமானம் தெரியல இதுலலாம். இது என்ன செடின்னு கூட தெரியல. தமிழ் ஸ்கூட்டர் சூப்பராக ஓட்டுறடா. ஃபஸ்ட் டைம் வந்து இன்னைக்கு தான் அவன் ஸ்கூட்டர் ஓட்டுறான். இதுக்கு முன்னாடி சும்மா வந்து தள்ளிகிட்டே இருப்பான், ட்ரை பண்ணவே மாட்டான். என்னான்னு தெரியல, இன்னைக்கு வந்து ஸ்கூட்டர் ட்ரை பண்ணுறான். தமிழ் எங்கே போறீங்க? ஓகே, மை கேர்ஃபுல், அங்கே வந்து கார் வரும், வெயிட் பண்ணுங்க. பசங்களுக்கு கொஞ்ச நேரம் தான் வந்து சைக்கிள் ஓட்டுறது, ஸ்கூட்டர் இது மாதிரி ரைட் பண்ணுறதுலாம் பிடிக்கும். தொடர்ந்து பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஸ்கூட்டர் ஓட்டியிருப்பான். ஸோ அது என்கிட்ட கொடுத்துட்டு ரெண்டு பேரும் பார்க்கில் விளையாடுறக்காண்டி ஓடிட்டு இருக்காங்க. வர வழியில் பார்த்தீங்கன்னா எல்லாத்து வீட்லேயுமே டாக் இருக்குது. டெய்லியும் வந்து குறைக்கும் நாங்கள் இந்த சைடு வரப்போ எல்லாமே. ஆனால் எல்லாம் பென்ஸ் போட்டிருக்கனால வந்து வெளியே வர முடியாது அந்த டாக்கால். அதனால் நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. என்ன வேணும் தமிழ்? Do you want scooter? Yeah, I'm there. என்ன வேணும்? அக்கா. அக்கா அங்கே இருக்காங்க, வா போகலாம். வாங்க அக்காட்ட போகலாம் வாங்க. ஸோ சம்மரில் வந்து ரொம்ப நேரத்துக்கு சூரிய வெளிச்சம் இருக்கும். இப்போ மணி வந்து 7 மணி ஆகுது நைட்டு. ஆனாலும் பாருங்கள் எவ்வளோ வெளிச்சம் இருக்குன்னு. கோ. ஸோ இந்த பார்க்கோட நேம் பார்த்தீங்கன்னா மிச்சல் பார்க்கு. இங்கே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸு அவங்களுக்குலாம் வந்து கார்டன் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க, கம்யூனிட்டி கார்டன் சொல்லிட்டு. அவங்கவுங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருக்கும், அதில் வந்து கார்டன் பண்ணிக்கலாம். பார்க் வந்து இது தான், சிட்டிக்கு நடுவுன வந்து இருக்கனால நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது. பார்க்கு சின்ன பார்க் தான், நிறைய ஃபுட்பால் கிரவுண்டு வந்து உள்ளே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியெல்லாமே அந்த சைடு இருக்குது, தூரத்தில் இருக்குது, பக்கத்தில் போய் காட்டுறேன். இதுதான் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா. இங்கே வந்து ஊஞ்சல் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது, நிறைய ஸ்லைடு வச்சுருக்காங்க. நேச்சுரல் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா வுட்டுலேயே வந்து அந்த டவர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாமே இருக்குது. பிள்ளைங்க வந்து மேலே ஏறி ஏறி போவாங்கல்ல, அது மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ்லாம் வந்து உட்காரதுக்கு வந்து நிறைய சேர்ஸ் எல்லாமே இருக்குது. பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, யாருமே உட்காந்துக்கலாம். ஸோ சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அவங்களுக்காண்டி இந்த பார்க் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு. இந்த சைடுலாம் வந்து வீடுங்கள் இருக்குது. ஸோ நாங்கள் இருக்கோம்ல, அந்த மாதிரி வீடுங்கள் வந்து இந்த சைடு இருக்குது. நிறைய மரத்தில் வந்து ஃப்ளவர்ஸ் வர ஆரம்பிக்கும், தூரத்தில் கூட தெரியப்பாருங்க. ஒரு மரத்தில் வந்து அழகாக ஃப்ளவர் தெரியுது. அதை போய் பக்கத்தில் எடுக்கலான்னு போனோம்னா அது ஒன்றுமே அந்தளவுக்கு தெரியாது, தூரத்தில் பார்த்தா தான் நல்லா தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், தூரத்தில் தெரிஞ்ச மரம் வந்து இது தான். பார்க்குறதுக்கு வந்து செரி பிளாஸ் மாதிரியே இருக்குது, ஆனால் செரி பிளாஸும் கிடையாது. இங்கே வந்து செரி பிளாஸ்டே பார்க்க முடியல, விண்சரில் அந்தளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். எங்கேயுமே நான் பார்க்கல. இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் தான் வந்து நிறைய இருக்குது. ஃப்ளவர் பாருங்கள்,
பெரிய அழகா இருக்கும். தமிழ் என்ன பண்றீங்க? அதுக்குள்ள போகாதுடா. கல் உள்ள போகாது. ரொம்ப சர்வசாதாரணமா வந்து பிளே பண்ற மகி. சரி சரி ஓகே ஓகே. மரம் ஃபுல்லாக பாருங்க, ஃப்ளவராக இருக்குது. இலையெல்லாம் ஒன்று கூட இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக ஃப்ளவர் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் லீஃப் வரும். கீழே பாருங்கள் நிறைய கொட்டி இருக்கு. பெரிய பெரிய பூவாக இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ பார்க்கிலேருந்து நாங்கள் இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். தமிழ் ஸ்டாப் இட். அவன் ஸ்கூட்டரை வந்து ரோட் சைடே விட்டுட்டு இருக்கான். பயமா இருக்கு, காரெல்லாம் வந்துட்டு இருக்கு. மோஸ்ட்லி எங்களோட டின்னரை வந்து நாங்கள் நைட்டு 7 மணிக்கெலாம் முடிச்சுடுவோம். இப்போ வந்து நியூ பிளேஸுங்கிறனால கொஞ்சம் லேட் ஆகுது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 6:30 வந்து டின்னர் முடிச்சுடுவோம். டெய்லி டின்னர் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இருக்கும், தோசை, இட்லி, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றும் செய்வேன். ஸோ இப்போ வந்து நான் சப்பாத்தி செஞ்சிட்ருக்கேன். நாங்கள் சப்பாத்தி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சப்பாத்தி செய்கிறோம். எனக்கு வந்து சப்பாத்தி பிடிக்கும், எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க. என்னோடய பொண்ணுக்கு அடிக்கடி நான் ஸ்கூலுக்கே சப்பாத்தி தான் கொடுத்து அனுப்புவேன். ஸோ அவளுக்கு வந்து அது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி செஞ்சிடுறது. எங்கள் வீட்டில் ஆயில் வந்து ரொம்ப சேர்த்துக்க மாட்டோம். அப்படி சேர்த்துக்கிட்டா கூட மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில் தான் சேர்த்துப்பேன். சப்பாத்திக்கு வந்து நான் சுத்தமாக ஆயிலே விட மாட்டேன். அது டேஸ்ட்டு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே சாப்பிடுவோம். ஆனாலும் பாருங்கள் இன்றைக்கி வந்து சப்பாத்தி நல்லாவே வந்துட்டு இருக்குது, நல்லா புசு புசுன்ட்டுன்னு. நான் இதில் ஒரு சொட்டு ஆயில் கூட வந்து நான் அப்ளை பண்ணவே கிடையாது. ஆனாலுமே வந்து சூப்பராக சப்பாத்தி வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஈஸியாக சப்பாத்தி வந்து செஞ்சிடலாம். இதை வந்து அப்படியே ஹாட் பாக்ஸில் போட்டு வைக்கலாம், இல்லைனா நார்மலாக ஒரு தட்டு போட்டு மூடி வச்சாலுமே நல்லதாக இருக்கும். இப்போ வந்து சப்பாத்தி ஃபுல்லாக வெந்துருச்சு, அதை வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ இன்றைக்கி சப்பாத்திக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு மாதிரி செஞ்சுருக்கேன். சிக்கன் பிரஸ்ட்டு மட்டும் போட்டு செஞ்சுருக்கேன், வேறு எந்த பீஸுமே நான் ஆட் பண்ணலை. இது வந்து நல்லாயிருக்கும், கொஞ்சம் கிரேவியாகவும் இருக்காது, கொஞ்சம் குழம்பு மாதிரி இருக்காது. ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ வந்து எல்லா சப்பாத்தியும் வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். எங்களுக்கு டின்னர் டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஆளுக்கு 4 சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிடுவோம். பசங்களாம் வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு பசிக்குதுன்னா, ஸோ அதனால் அவளை வந்து சாப்பிட சொல்லிட்டேன். அவள் வந்து குழம்புலாம் வந்து ரொம்ப எடுத்துக்க மாட்டாள், சிக்கன் சாப்பிடுவாள். இந்த கிரேவியில் வந்து அவளுக்கு ஸ்பைசஸ் வந்து அதிகம் போட்டிருக்கக்கூடாது. நார்மலாக கொஞ்சமாக காரமாக இருந்தாலுமே சாப்பிட மாட்டாள். எங்களோட டின்னரை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். பை பாய்.